கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 6ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு ஐஸ்வர்யா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஐஸ்வர்யாவோட அந்த அயோக்கியத்தனை தெரிஞ்சு அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஐஸ்வர்யா ஆரம்பத்துலேருந்து பல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் நம்ம அபிராமிக்கு. இருந்தாலும் அருண் கூட ஐஸ்வர்யா சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாளும் அபிராமி பொறுமையாக இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஐஸ்வர்யா திரிந்திருவா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் ஐஸ்வர்யா திருந்தவ மாதிரியே தெரியல. அதனால அபிராமி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அருண்கிட்ட, இங்கே பாரு அருண், நீ என்ன சொல்கிற, ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, அம்மா இத்தனை நாளும் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு ஒரு காரணத்தினால தான் நான் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்ந்தேன். ஆனால் அவள் ஒரு உயிரையே கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. அப்படி இருக்கையில் என்னால் எப்படிம்மா அவ கூட சேர்ந்து இனிமே நிம்மதியாக வாழ முடியும், ஒரு நாள் என்னையே கொண்டுற மாட்டான்னு என்னம்மா நிச்சயம் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாத்தியா ஐஸ்வர்யா, உன் கூட வாழ்கிறதுக்கே உன் புருஷன் பயப்படுறான் அப்படின்னு. ஐஸ்வர்யா நேராக அருணோட கையை பிடிச்சி, அருண் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு என்னை மன்னிச்சிருங்க அருண் அப்படின்னு சொல்ல, அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு உனக்கு நான் எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன், நீ இன்னைக்கு திறந்துவ நாளைக்கு திறந்துவ அப்படின்னு நினச்சி நான் ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம், அதனால இதுக்கு மேலேயும் உன் கூட நான் வாழ மாட்டேன், கூப்பிட்டு இவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தப்பிச்சு போக பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம கீதா ஐஸ்வர்யாவை பிடிச்சிடுறாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. ஏன்தான் இந்த ஐஸ்வர்யா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுறா அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, அம்மா இவளுக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவள் போனால் போயிட்டு போகிறாம்மா, நம்மளும் எத்தனை தடவைமா அவளுக்கு டைம் கொடுக்கறது அவள் திருந்துவா அப்படின்னு. நானும் அவள் இன்னைக்கு திறந்துருவா நாளைக்கு திறந்துருவா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் சுத்தமாக திறந்துற மாதிரியே தெரியல. தீபா அப்படி அவளுக்கு என்ன துரோகம் பண்ணாலே தெரியல, தீபாவை கொலை பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிறா அப்படின்னு. அப்போ அந்த ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க இதுக்கு மேலே நான் தீபா விஷயத்தில் தலையிட மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனால் கீதா சொல்கிறாங்க, நீ இதே மாதிரி பல தடவை சொல்லியிருக்க அப்படின்னு கார்த்திக் சார் என்கிட்ட உன்னை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காரு, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு உன்னால் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நானே முடிவு பண்ணிட்டேன், நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ யாரடி சொல்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இந்த வீட்டோட நல்லதுக்கு யோசிக்கிறேன், அதனால நான் இந்த வீட்டில் ஒருத்தி மாறிதான் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி நீ சரவணனுக்கு கால் பண்ணுறியா இல்லை நான் சரவணனுக்கு கால் பண்ணவா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நானே கால் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா கீதா கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நம்ம கார்த்தி பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அப்புறமா வந்துட்டு கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ண சரவணன் கேட்குறாரு, சொல்லு கார்த்தி என்னாச்சு, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, தீபாவை கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது லீடு கிடச்சிச்சா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்படி எதுவும் கிடைக்கல, ஆனால் தீபா காணாமல் போனதுக்கும் தீபாவுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கும் யார் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, யாருன்னு சொல்லு கார்த்தி, அவனை ஜெயிலுக்குள்ளே வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அது வேறு யாரும் இல்லை, என்னுடைய அண்ணி ஐஸ்வர்யா தான், நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இதை பற்றி நீங்கள் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நானும் ஐஸ்வர்யா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் கேட்கல, இப்போ என்ன கார்த்தி திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபாவை கொலை பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீட்டில் உள்ள யாருக்காவது ஆபத்து கண்டிப்பாக வரும் இவங்களால, அதனால இவங்களை நீங்கள் பிடிச்சிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா ஷாக் ஆகி, கார்த்தி தம்பி ஃபோனை கட் பண்ணுங்க, தயவு செஞ்சு போலீஸ்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் எல்லாமே கொடுத்தாச்சு, இதுக்கு மேலேயும் நான் கொடுத்தேன்னா டைம் என்னை விட முட்டால் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல ரொம்ப கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்புடின்னு பார்த்து அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இவளை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறத என்னால் பார்க்க முடியாது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், நான் நேராக என் ரூமுக்கு போகிறேன், இவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதோட என்னை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி போகிறாங்க.
ஐஸ்வர்யா கத்துறங்க, அத்தை தயவு செஞ்சு நில்லுங்க, அத்தை தயவு செஞ்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கத்துறாங்க. ஆனால் அபிராமி திரும்பி கூட பார்க்காம போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அருண் சொல்கிறாரு, கார்த்தி என்னாலையும் இவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது பார்க்க முடியாது, நான் என் ரூமுக்கு போகிறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அவருடைய ரூமுக்கு போகிறாரு. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக அருண் கிட்ட, இங்கே பாரு அருண், நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி தீபாவை அந்த ஐஸ்வர்யாவை கைது பண்ணுறதுக்கு நான் போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, கார்த்தி நானே இவ இப்போ திறந்துவான் அப்புறம் திறந்துவான்னு நினச்சேன், ஆனால் இவ திறந்துற மாதிரி தெரியல. நீ போலீஸை வர வச்சு ஐஸ்வர்யாவை கைது பண்ணிடு, நான் எந்த வித குஷனும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ கார்த்தி நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, பார்த்தீங்களா நீ, உங்கள் மேலே அண்ணன் எந்த அளவுக்கு பாசமாக இருந்தான், அம்மா எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தாங்க, மறுபடியும் நீங்கள் எந்த வித குழப்பமும் உண்டாக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் தீபாவுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு கேட்டதோட எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிட்டு, இன்னுமா அன்னி திறந்தவே இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக போயிட்டு, உங்களை போலீஸில் பிடிச்சு கொடுக்கறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்ல கீதா நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, நான் இந்த ஊரே இல்லை, நான் பெங்களூர்லேருந்து வந்தேன், பெங்களூர்லேருந்து வந்தாலும் இந்த குடும்பத்தை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறாங்க, யாரோ ஒருத்தினா ஏமேலேயும் அவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாங்க, ஆனால் இந்த குடும்பத்தோட அருமை தெரியாமல் நீ இப்படி இந்த குடும்பத்தை இழந்துட்டிய அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கீதா நீ சொல்கிறதும் சரிதான், இந்த குடும்பம் ரொம்ப பாசமான குடும்பம்தான், நான் தான் இத்தனை நாளும் தப்பை நினச்சிக்கிட்டு இப்படி நான் குடும்பத்தை விட்டு விலகி இருந்துட்டேன், இனிமேல் நான் நல்லபடியாக இருக்கேன், நீயாவது சொல்லு கீதா அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. இல்லை ஐஸ்வர்யா, இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை நீ பண்ணியிருக்கிறதா கார்த்தி சொல்லியிருக்காரு, ஸோ இதுக்கு மேலே உனக்கு நான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா அழுகிறாங்க. அப்போ சரவணன் அங்கே வராரு, வந்தத்தோட கார்த்திக்கிட்ட, கார்த்தி உண்மையாகவே சொல்கிறியா ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணவா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், தீபா காலம போனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு, நீங்கள் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு. அப்போ சரவணன் வந்துட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து கொண்டுட்டு போகிறாரு. ஐஸ்வர்யா திரும்பி கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டேன், கார்த்தி உன்னை பழிவாங்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு அப்போவே தெரியும் ஐஸ்வர்யா நீ என்றைக்குமே திறந்த மாட்டா அப்படின்னு. ஐஸ்வர்யாவை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக சரவணன் கிட்ட, என்னுடைய வக்கீல் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் யார்கிட்டையும் உன்னை பேச விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கீதா கேட்குறாங்க, சார் அந்த ஐஸ்வர்யாவை தான் இதெல்லாம் காரணம்னு தெரிஞ்சு போச்சு சார், இப்போ தீபாவை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, தீபாவை மலையிலேருந்து தள்ளிவிட்டுருக்காங்க ஐஸ்வர்யா, அவங்களுமே சேர்ந்து தான் வந்துட்டு தீபாவை தேடிக்கிட்டு இருக்காங்க, தீபா எங்கே இருக்காங்கன்னே அவங்களுக்கும் தெரியல, இப்போ தீபாவை எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் அந்த சரஸ்வதி சபா மட்டும்தான், அந்த சரஸ்வதி சபாவில் உள்ளவர மறுபடியும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை போயிட்டு வர சொல்கிறாங்க. கார்த்தி மறுபடியும் அந்த சரஸ்வதி சபாவுக்கு வராரு, வந்துட்டு நேராக அந்த சரஸ்வதி சபாவில் உள்ளவங்கள பார்க்குறாங்க. அப்புறம் நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்கள் கார்த்திக் தம்பி, நீங்கள் சொல்லிட்டு போன பிறகு அந்த துங்கெல்லாம் யாருமே வரல, சக்தியும் வரல, அப்படி சக்தி வந்திருந்தா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் மறுபடியும் ஒரு ஆடு கொடுங்க, சரஸ்வதி சபாவை பற்றின ஒரு ஆடு கொடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு சக்தி உங்களை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. உடனே அவரும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கிட்ட, சரி எல்லாருமே சேர்ந்து தீபாவை தேடுறீங்களே, தீபா இல்லையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், குறித்த தேதியில் தீபா கண்டிப்பாக பாடுவாங்க, அதை பற்றின கவலை உங்களுக்கு வேணாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அவரை சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், சரஸ்வதி சபா எப்பேற்பட்ட சரஸ்வதி சபான்னு உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷம் கூட சரஸ்வதி சபாவில் பாட்டு பாடாமல் யாருமே நின்னது கிடையாது, இப்போ திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்து சரஸ்வதி சபாவில் தீபா பாட முடியாதபடி ஆயிடுச்சுனாலும், இல்லை தீபா வராததுனால இந்த சபா நின்று போயிருச்சுனாலும் அப்புறம் நான் தான் மேலிடத்திலுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் என்னோடய முடிவு ஒரே முடிவு தான், தீபா கண்டிப்பாக பாடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சரஸ்வதி சபாவில் உள்ளவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட மறுபடியும் அந்த சக்தி பொண்ணு வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போனதோட அடுத்த அஞ்சாவது செகண்டே நம்ம வந்துட்டு சிஸ்டரையும் சத்தியையும் காமிக்கிறாங்க. சிஸ்டர் கேட்குறாங்க, நாளைக்கு காலையில் அந்த சரஸ்வதி சபாவில் தீபா பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னு.
எங்கே பார்த்தாலுமே நோட்டீஸ் அடிச்சாச்சு. ஆனால் தீபா இன்னும் பாட்டு பாடுறதுக்கான தகுதியிலே இல்லை. அவங்க ரொம்ப வந்துட்டு அன்கான்சியஸாக இருக்காங்க. அவங்க எப்படி வந்துட்டு பாட போகிறாங்க சக்தி, எந்த நம்பிக்கையில் இருக்கு அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது தீபா கண்டிப்பாக பாடுவாங்க அப்படின்னு. ஏன்னா தீபாவுக்கு பழைய ஞாபகங்களை ஏற்படுத்தினா கண்டிப்பாக தீபா வந்துட்டு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து பாட்டு பாடுவாங்க அப்படின்னு டாக்டர் தானே சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தீபா பாட்டு பாடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சிஸ்டர் அப்படின்னு. அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, சரி மறுபடியும் அந்த சரஸ்வதி சபாவை போய் பார்த்தியா, அவர்கிட்ட கேட்டியா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லை மேடம் நான் போய் கேட்கலாம், ஆனால் இன்னைக்கு கேட்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு. சிஸ்டர் சொல்கிறாங்க, சரி எதுக்கு நேரத்தை வந்து தாழ்த்துற, நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் தீபாவை அப்படின்னு. இது கேட்டதோட சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த சரஸ்வதி சபாவுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட அவர் வந்துட்டு நேராக சக்தியை பார்த்துட்டு, வாங்க மேடம் உங்களை ரெண்டு தடவை கார்த்தி தம்பி கேட்டுட்டு போனார் அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, ஜோ உனக்கு அறிவு இருக்கா ஐயா, நான் வந்துட்டு கார்த்திக் சாரோட நம்பரை தானே கேட்டேன், நீ வேறு யாரோடைய நம்பரை கொடுத்துட்டு என்னை கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்னு. அப்போ சரஸ்வதி சபாவில் உள்ளவர், சாரி மேடம் என்னை மன்னிச்சிருங்க, அவரை வந்துட்டு எங்களை வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டுனதுனால தான் நான் வந்துட்டு அவரோட நம்பரை கொடுத்தேன், இப்போ கார்த்தியோட நம்பர் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த சக்தி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்று நம்ப முடியல, நீ நேராகவே கால் பண்ணு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, மேடம் நான் உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அப்போ நம்ம சக்தி சொல்கிறாங்க, நான் தான் சார் சக்தி பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சக்திக்கிட்ட, சொல்லுங்கள் சக்தி நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது, எதுக்காக நீங்கள் தீபாவை வெளியில் கொண்டு வராமல் இருக்கீங்க அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, சார் நான் சபாவில் தான் இருக்கேன், நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா நான் உங்களை தீபாட்டை கூட்டிகிட்டு போயிடுவேன் சார், வாங்க சார் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் அந்த இடத்துல இல்லாமல் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தியும், சரிங்க சார் நான் இந்த சரஸ்வதி சபாவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ ஷாப் இருக்கேன், அந்த ஷாப்பில் உள்ளார போயிட்டு யாருக்குன்னு தெரியுமா உட்காந்துருக்கேன், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்திகும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சக்தி நேராக ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக அந்த சரஸ்வதி சபாவில் உள்ளவர்கிட்ட, இங்கே பாருங்கள் நான் வந்ததா, நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, சரிங்க மேடம் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்ல சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள டீ ஷாப்பில் போயிட்டு ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக கீதா தீபா இருக்கிற இடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும், அந்த சக்தி இருக்காங்கள அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, நேராக சரஸ்வதி சபாவில் தான் இருக்காங்களா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறேங்க, சார் அப்பயே சொன்னேன் நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக தீபா வந்துட்டு கிடச்சிருவாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் இப்போ இம்மிடியேட்டாக அங்கே போகணும், அந்த சக்திக்கு வேறு எதுவும் ஆபத்து வரத்துக்குள்ள அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, ஆமாம் சார் அந்த துங்காவால் வேறு எதுவும் சக்திக்கு ஆபத்து வரத்துக்குள்ள நீங்கள் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம கீதாவும் சொன்னதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கீதாட்ட சொல்லிட்டு கார்த்தி நேராக சக்தியை பார்க்க போகிறாங்க, நேராக அந்த கடைக்கு போகிறாங்க. அங்கே போனதோட சக்தியை பார்க்குறாங்க, பார்த்ததோட சக்தி தீபா எங்கே சக்தி அப்படின்னு சொல்ல சக்தி சொல்கிறாங்க, சார் பத்திரமா ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை கூட்டிக்கிட்டு நேராக ஆசிரமத்துக்கு கிளம்புறாங்க. நேராக கார்த்தியும் கீதாவும் நேராக ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக காரணிப்பட்ட அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆசிரமத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட கார்த்தி வந்துட்டு தீபாவை பார்க்குறாரு. அப்போ சக்தி ஓடி போய் நேராக தீபாட்ட, தீபா மேடம் கார்த்திக் சார் வந்துட்டாரு மேடம், உங்களுடைய கார்த்திக் சார் வந்துட்டாரு மேடம், பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல தீபா வேறு எதுவுமே பேசவே இல்லை, கார்த்தி கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, மற்றபடி வேறு எதுவுமே பேசவே இல்லை. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு தீபா வெறும் கார்த்தி கார்த்தினே மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் எதிர்க்க நிற்கிறேனே அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் மேடம் வந்துட்டு அன்கான்சியஸாக இருக்காங்க, அதான் அவங்க பேர் மட்டும் அவங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, அதனால தான் அவங்க கார்த்தி கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி அவங்க வந்துட்டு இப்போ டாக்டர் அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, சார் இத்தனை நாளும் மேடத்தை என்னால் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போக முடியல சார், ஏன்னா அந்த துங்கா தொடர்ச்சியாக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான், அதனால தீபா மேடத்துக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு இங்கே யாருக்கும் தெரியாமல் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் சார், உங்களை பார்த்த பிறகு தான் சார் தீபா மேடத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்பா கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே தீபாவை இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணலாம், தீபாவை ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றுங்க அப்படின்னு சொல்ல சக்தியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு
தீபாவை அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. தீபாவை நேராக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி கார்த்தி வந்து நேராக கால் பண்ணி சொல்கிறாரு, அம்மா தீபாவை பத்திரமா கண்டுபிடிச்சிட்டம்மா, தீபா இத்தனை நாளும் ஆசிரமத்தில் தான் இருந்திருக்காங்க, அவங்க உடம்பு இப்போ கொஞ்சம் சரியில்லை, அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அப்படியாப்பா, தீபாவை கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இதை கேட்ட மீனாட்சி மைதிலி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு. இதை கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் அத்தை தீபாவை வச்சுருக்காங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அந்த காமாஜி ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு. இதை கேட்டதோட ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம துங்கா கிட்ட சொல்லி அந்த இடத்துலேருந்து தீபாவை தூக்கணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வெளியில் வந்துட்டு நேராக அந்த துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தீபா எங்கே இருக்காங்களோ அந்த இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, தீபாவை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டான், காமாட்சி ஹாஸ்பிட்டலில் தீபாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீ வந்தியன்னா இப்போவே தீபாவை தூக்கிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த துங்கா சொல்கிறான், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டு காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறான். ஐஸ்வர்யா அபிராமி மீனாட்சி மைதிலி எல்லாருமே சேர்ந்து காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அங்கே போனதோட தீபாவை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் வந்து தீபாவை செக் பண்ணி பார்த்துட்டு, எதுக்காக சார் இத்தனை நாளே தீபா மேடத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்க அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் மன்னிச்சிருங்க சார், தீபா மேடத்தோட உயிருக்கு ஆபத்து, அதனால தான் இத்தனை நாளும் தீபா மேடத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வராமல் இருந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சரி அவங்களுக்கு அதிகப்படியான பிளட் லாஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்கள பழைய விஷயங்கள் மறந்துருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க தீபா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் மேடத்துக்கு வந்துட்டு தலையில் அடிபட்டிருக்கு, நிறைய பிளட்டு லாஸ் ஆகியிருக்கு, மலையிலேருந்து வேற கீழே விழுந்தாங்கன்னு சொல்கிறீங்க, ஸோ இவங்களுக்கு அதிகப்படியான பிளட்டு லாஸ் ஆகிருக்கிறதுனால இவங்க வந்துட்டு அன்கான்சியஸ் மைண்டில் இருக்காங்க, கார்த்தி கார்த்தின்னு மட்டும் சொல்கிறாங்களே தவிர்த்து கார்த்தி பக்கத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு கார்த்தி யாருன்னு தெரியல, ஸோ உங்கள் எல்லோருமே அவங்க மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி ஷாக் ஆகுறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க தீபா கிட்ட, தீபா மேடம் உங்களோட உயிரை காப்பாற்றுறேன் அப்படின்னு, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டுட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு. கார்த்தி நேராக சக்தியை பார்த்து, இங்கே பாருங்கள் தீபாவோட உயிரை இத்தனை நாளும் நீங்கள் பாதுகாத்ததுக்கே நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன், உங்கள் மேலே நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி தீபா உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் முழு காரணமுமே, மற்றபடி எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, சார் உங்ககிட்ட தீபா மேடத்தை ஒப்படைக்க தான் நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா அந்த இடத்துக்கு வந்ததோட சக்தி நேராக ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. அப்போ சக்தி நேராக ஐஸ்வர்யாவை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, நீங்கள் பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கிட்ட நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் கார்த்தி வந்துட்டு உங்கள் எல்லாருமேலேயும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதனால் தயவு செஞ்சு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் ஐஸ்வர்யா நேராக சக்தியை பார்த்து, சக்தி அந்த துங்கா உன்னை மட்டும் இல்லை, அந்த தீபா கீதா எல்லாருமே சேர்ந்து தான் தேடிக்கிட்டு இருக்கான் உன்னையும் சேர்த்து அவங்களோட கொலை பண்ணுறதுக்காக, என் லைஃப்பில் இடையில வந்து இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ சக்தி நினைக்கிறாங்க, இவன் என்றைக்குமே திருந்த மாட்டா போல அப்படின்னு. இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.